வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கீதா பிரியாசுந்தர். எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம சேனலில் ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன், கார்டன் டைரிஸ். இதில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் எங்கள் அம்மா என்னென்ன செடி வளர்க்குறாங்க, அதோடய யூஸஸ் பெனிஃபிட்ஸ், அப்புறம் அதை எப்படி வளர்க்குறது இதெல்லாம் பற்றி சொல்ல போகிறேன். இப்போது எங்கள் அம்மாவோட மாடி தோட்டத்துக்கு ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாமா? வாங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட மாடித்தோட்டம். இதில் என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு நியூ பார்ன் காமிக்கிறேன். டடா, முருங்கை. இப்போ தான் அவங்க பிறந்திருக்காங்க. செம்பருத்தி, இதில் நிறைய பட்ஸ் விட்டுருக்கு. செம்பருத்தியும் முருங்கையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா முருங்கை சீக்கிரமாக காய் விட்டுருமா. முல்லை செடி நிறைய வச்சிருக்கு. மல்லிப்பூ அடுத்து நம்ம லெமனை பார்க்க போவோம். லெமன் செடி, இந்த செடி எங்கள் அம்மா வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் இப்போ தான் அவங்க காய் விடுறாங்க. இந்த லெமன் இலைய ஸ்மெல் பண்ணாலே அவ்வளோ சூப்பராக லெமனோட ஸ்மெல் வரும். இன்னும் உள்ள குட்டி குட்டியாக முளைச்சிட்ருக்காங்க. இந்த லெமன் செடியை வேறு ஒரு ட்ரம்ல இருந்து இந்த ப்ளூ ட்ரம்க்கு மாற்றிருக்காங்க. இதை எப்படி மாற்றினாங்க, இதில் என்னென்ன கலவை போட்டிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து சுண்டக்காய். இங்கே இருக்கிறது எல்லாமே சுண்டக்காய் தான். குண்டு மல்லி, இதெல்லாம் பெயிண்ட் டப்பாவில் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா பெயிண்ட் டப்பாவில் ஒரு அரச மரத்தையே வளர்க்குறாங்க பாருங்கள். செடி வைக்க நீங்கள் பெரிய பெரிய பாட்லாம் கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு பெயிண்ட் டப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்கிடலாம். இதெல்லாம் என்ன செடின்னு எனக்கு தெரியல, பட் இதை செஞ்சது எங்கள் அம்மா தான். டைல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு பாட் செஞ்சுருக்காங்க. இங்கே பேரட்ஸ், பீஜியன்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, ஸோ அவங்களுக்காக அரிசி போட்டு வச்சுருக்கோம். பிரிஞ்சால் ஆல்ரெடி எங்கள் அம்மா கொஞ்சம் பிரிஞ்சால் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மிளகாய். இன்றைக்கி இவங்கெல்லாம் அறுவடைக்காக ரெடியாக இருக்காங்க.
மிளகாயெல்லாம் எங்கள் அம்மா க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. ரோஸ்மேரி, வெங்காயத்தாள், புதினா, இந்த மாதிரி இன்னும் நிறைய செடி இருக்குது. அதை தவிர எங்களுக்கு பக்கத்தில் ஒரு லேண்டில் ஒரு தோட்டம் இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன், காமிக்கிறேன். எங்கள் அம்மா என்னென்ன செடி வளர்த்துருக்காங்க, அதை எப்படி வளர்த்தாங்க, அதோட யூசஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்னு நீங்கள் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டில் தென், பாய் எவ்ரி ஒன், டேக் கேர், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.